हाय फ्रेंड्स वेलकम टू मधुमिता समयल इन द चैनल कुल्ला पोरक मुन्नाडी मरकाम सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पन्नुंग अप्पदान नांग पोर्र वीडियोस उंगलुक्कु अडुत्तु वंदु सेरुम वांग इन्नैक्कु नाम मिनी पोटेटो फ्राई एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम इंद कुट्टि कुट्टि उरुलकिळंगु ओरु अरै किलो इरुक्कुर अळवुक्कु वांगि वच्चिरुक्कु अदु नल्ला कळुगि एडुत्तुक्कलाम நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்யும் போது இதுல வந்து உப்பு காரமே வந்து இறங்காது முழுசா நம்ம போடும் போது இறங்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இந்த மாதிரி மைகோதி இல்லாட்டி ஊசியில போட வேண்டாம் பின்னூசியிலையும் போட வேண்டாம் இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இருந்தா ஒரு நாலு குத்து ஒன்னொன்னுலயும் இப்படி போட்டுட்டு வச்சிட்டோம்னா இப்படி போட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கனாலே போதும் நல்லா வெந்துரும் உள்ளேயும் வந்து நல்லா கொஞ்சம் உப்பு இறங்கி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தா கடுகு அது கூட உளுந்து போடாம நான் வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு போட்டுருக்கேன் இது குட்டி குட்டியா இருக்கிறதுனால அது கூட நம்ம கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்க அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சு வச்சிருக்கு இதுதான் டேஸ்டா இருக்கும் நீங்க இஞ்சி பூண்டு விழுது போடுற மாதிரி இருந்தா அது வளைக்கும் போது தான் போடணும் இது வந்து எண்ணெயில போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அரைக்கிறதுக்கு வந்து வரமிளகா அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளும் போடணும் அதனால காரம் வந்து எடுத்துருக்கிற மிளகா வந்து அளவா எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு வரமிளகாவும் ரெண்டு காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதுதான் இப்போ வந்து இது மூணையும் வந்து ரொம்ப நைஸா அரைக்காம முத வந்து மிக்ஸில போட்டீங்கனா ஓடாது அதனால இந்த வரமிளகாவை ஒரு சுத்து சுத்தி எடுத்து பாருங்க அது ஒண்ணுக்கு ரெண்டா கொஞ்சம் அளவுக்கு அரைஞ்சிருச்சுனா அதுக்கு அப்புறமா இது ரெண்டையும் போட்டு பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இது தண்ணி ஊத்த வேண்டாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க ஒரு ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி குத்திக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா செய்யுங்க இல்லனா நீங்க அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூணு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசிலே போதும் வேணா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் இந்த உருளைக்கிழங்க நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வளசட்டி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் வேணா திரும்ப ஊத்திக்கலாம் அதுல ஒரு கொஞ்சம் எச்சா கடுகு இந்த இதுல ஒரு குளிக்கரண்டியில ஒரு ஒரு குளிக்கரண்டி அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பு இது கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனா ஒரு ஒரு ஸ்பூனால் போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நான் ரெண்டு குளிக்கரண்டி போடுறேன் இது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாதிரி நசுக்கி வச்ச பூண்டு கறிவேப்பிலை சொல்ல மறந்துங்க இது வந்து வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் போட்டா நல்ல மணமா இருக்கும் இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதுலயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காய பொடி இதுல பாதி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி
உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால இதுல கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் போட்டு சும்மா எண்ணெயில ஒரே ஒரு இது கலக்கி கலக்கிட்டு நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப உருளைக்கிழங்கு பெருசா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க இப்படி கட் பண்ணி விட்டுக்கீங்க. அதுக்கு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வைக்கும் போது நமக்கு நல்ல வெந்திருக்கும், உள்ளயும் நமக்கு நல்லா உப்பு பிடிக்கும். இந்த பூண்டு ரொம்பவும் கருப்பா வறுக்காம ஓரளவுக்கு வறுத்துக்குங்க, ஏன்னா இதுல வதங்கும் போது இல்லாட்டி ரொம்ப முறுமுறுன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா அந்த உப்பு காரம் வந்து இது மேல படும். நம்ம இது இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு நீங்க பாதி மிளகாய் தூள் போட்டா போதும், ஏன்னா நம்ம வந்து குறுமிளகு சோம்பு வரமிளகாய் வச்சு அரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம், இது கடைசியில போடுவோம். அதனால வந்து பாதி அளவு மட்டும் நீங்க மிளகாய் தூள் போட்டு இப்படி பிறக்குனீங்கன்னா போதும். வேற என்ன பார்த்துட்டு கடைசியில போய் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி இருக்கட்டும், அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்ப நம்மளோடது திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு அந்த எண்ணெயிலேயே. இந்த மாதிரி மேலெல்லாம் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். மூடி திறந்து வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி இந்த அளவுக்கு இருந்தா போதும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க, நான் ரொம்ப பெருசா இருக்கிற உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிருக்கேன். இதுலயே சும்மா அப்படி வச்சு உடச்சுட்டாலே உங்களுக்கு உடஞ்சிடும். இந்த பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊத்துனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணா ஊத்திக்கீங்க இல்லனா விட்டுருங்க. பாருங்க, நான் கொஞ்சம் தேங்காய் ஊத்துறேன். இறக்க போகும்போது ஊத்தணும்னா போதும். பாருங்க, நல்ல மொறு மொறுன்னு அந்த கிரேவி எல்லாம் கிழங்கு மேல ஒட்டி ரொம்ப டேஸ்டா. இந்த பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள சாஃப்டாவும் வெளியில மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி கடிக்கிறதுக்கு அந்த பாசிப்பருப்பும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது தயிர் சாதம், எல்லா சாதத்துக்குமே இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்மளோட மினி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல்லாருக்கும் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னொன்னு, நம்ம வந்து சாதாரண உருளைக்கிழங்குலையும் வேக வச்சு உரிச்சிட்டு இந்த மாதிரி இதே டேஸ்ட்ல செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.